ஹாய், இது தான் நமக்கு புக் பண்ணியிருக்க ஹோட்டல், ஹோட்டல் லாவ். இது வந்து பார்த்தோம் அப்போனா கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம் அப்போனா மெயின் ரோட்லேயே இருக்குது, ஒரு மெயின் ஹைவேலே இருக்குது. இங்கேருந்து பார்த்தோம் அப்போனா ஒரு 7 கிலோமீட்டரில் நமக்கு வந்து பெல்கிரேட் சிட்டி வந்து இது அமைஞ்சிருக்கு. இதில் வந்து ஒரு பஸ் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், ஒரு டாக்ஸி, வெஹிக்கிள்ஸ் எல்லாமே வந்து நமக்கு இந்த ரோட்டில் வந்து நிறைய அமைஞ்சிருக்கு. அதனால் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்குது. இந்த ஹோட்டல் உள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க, உள்ளே போய் பார்க்கலாம் இதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க. இதுதான் ஹோட்டலோட என்ட்ரன்ஸு. இங்கே இது உள்ள தான் இப்படி தான் என்ட்ரி ஆகிறோம். உள்ளே போனோம் அப்படின்னா இங்கே என்ட்ரன்ஸ்லே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, செர்பியன் ரெஸ்டாரண்ட். இந்தியன் ஃபுட்டு எதுவுமே இங்கே அவைலபிளாக இல்லை. அப்புறம் இங்கே ஒரு போர்டு, ரிசப்ஷன்ஜா பார்க்கிங் அப்படின்ட்டுருக்கு. ரிசப்ஷன்ஜா அப்படின்னா என்ன அப்படின்னா ரிசப்ஷன், அதாவது இந்த ஹோட்டலுக்குள்ளே என்ட்ரன்ஸு, பார்க்கிங் இந்த வழியாக போகணும் அப்படின்னு. இந்த ஹோட்டலில் உள்ள பார்க்கிங் ஏரியாஸ் இது சின்னதாக, இந்த இடத்துல ஒரு கார்டனும் இருக்குது. இங்கே ஒரு சின்னதாக ஒரு சிட் அவுட், அதாவது சிட்டிங் டேபிள்ஸ் இங்கே இருக்குது. இது சின்னதாக கார்டனிங், இங்கே கொஞ்சம் ஒரு பிளான்ட்டு. ஓவராலாகவே இந்த ஊர் எங்கே போனாலும் சரி தான் நமக்கு நிறையா பிளான்டேஷன் இந்த ஏரியாவில் நிறையா இருக்குது. அதனால் அப்படி இருக்குது. நம்ம இப்போ வந்து ரிசப்ஷன் உள்ள போகலாம். ரிசப்ஷன் உள்ள ஹோட்டல்லாம் அதாவது லைன் அப்படின்றதுனால மெயின் என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா லயன் இருக்குது. லயன் இருக்குது, நல்ல ஒரு கார்டன் ஃபெசிலிட்டியோட இதில் ஒரு இதாக இருக்குது. பார்த்தோம்னா ஹோட்டல்லாம் இப்போ உள்ளே போகிறோம். உள்ளே போனோடனே இது ஷூ கிளீனர், இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து நம்ம ஷூ போட்டுருந்தோம் அப்படின்னா இதில் வச்சு நம்ம வந்து இதை வந்து வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். இது வந்து ஷூ க்ளீனர், இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டோம் ஜஸ்ட். அப்புறம் ஷோகேஷ் இருக்குது, நிறைய கலெக்ஷன்ஸ் இங்கே வச்சுருக்காங்க. இந்த ஷூஸு, இந்த மாதிரி டிசைனு, இந்த உட்டனாலே பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள், நிறைய கலெக்ஷன்ஸ் நிறையா இங்கே வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் இங்கே எங்கே பார்த்தாலும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஆல்கஹால். மெயின் என்ட்ரன்ஸில் இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்கஹால் வச்சுருக்காங்க. இங்கே இதுக்கு மிரர். அப்புறம் இது வந்து இந்த போர்டு ஹோட்டலுக்குள்ளே இது இந்த இது இருக்குது. இது பழங்காலத்து டெலிஃபோனு, அப்புறம் டைப்ரைட்டிங் இருக்குது. அப்புறம் இதுதான் வந்து ரிசப்ஷன் ஜா அப்படின்ட்டுக்கலாம். இதுதான் ரிசப்ஷன். நம்ம போய்ட்டு இங்கே போய்ட்டு ஏதாவது டவுட்டு ஏதாவது வேணும் அப்படின்னா இங்கே கேட்டுக்கலாம். ரிசப்ஷன் இங்கே பார்த்தோன்னா இங்கே 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 இருக்குது, இங்கே இருக்குது. இது கேஃப் பார். இங்கே வந்து எங்கே போனாலும் நம்ம ஒரு சின்ன சின்ன மினி பார்ஸு, பாரை பார்க்கக்கூடிய சூழ்நிலை நம்ம வந்து இருக்குது. இங்கே போனோம் அப்படின்னா ரிசப்ஷன் ஏதாவது வேணால் நம்ம கேட்டுக்கிட்டு போகலாம். பார் ரிசப்ஷன்ஸ். அப்புறம் ரூம் போகிறோம். அப்புறம் டெலிஃபோன், நிறைய விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் நுணுக்கமாக இருக்குது இங்கே நிறையா பார்க்குறோம். இப்போ நம்ம ரூம் போகலாம். நிறைய விஷயங்கள் நமக்கு பிடிச்சமான விஷயங்களாக இருக்குது. பார்த்தோம் அப்படின்னா இங்கே சின்னதாக ஒரு குட்டி பொம்மை பார்க்க க்யூட்டாக இருக்குது. இது ஒரு ஒரு சும்மா ஒரு இதாக வச்சுருக்காங்க, நல்லா இருக்குது இது பார்க்க. இப்போ ரூம் கிட்ட வந்துட்டோம். ரூமு கிட்ட தான் போயிட்டுருக்கோம். ரூம் நம்பர் 5, இதுதான் நம்ம ரூமு. இதெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணிருக்கோம். இது நம்ம ரூம் நம்பர் தான் புக் பண்ணியிருக்கோம். பார்த்தோம் அப்படின்னா இது வந்து 2-inch ஷேரிங் ரூமில் இண்டிவிஜுவல் ஃபோன்ஸ் இருக்கும். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த டேக் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரூமை க்ளீன் பண்ணணும் அப்படின்னா வெளிப்பக்கம் போட்டுடலாம். இல்லை நம்மள யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணுனாலும் இந்த டேக்கை வெளியில் மெயின் டோரில் போட்டுடலாம்.
அப்புறம் இங்கே சிட் அவுட்டுக்கு ரெண்டு டேபிள் சேர் ஒரு இது மாதிரி டெஸ்க் மாதிரி இருக்குது. நீட்டாக டெய்லியும் வந்து ஹவுஸ் கீப்பிங் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு டவல் எல்லாமே கொடுத்துட்றாங்க. மிரர் இருக்குது, இன்னும் பிரச்சனை இல்லை. இதில் வந்து ஒரு ஃப்ரிட்ஜு இருக்குது. ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்துக்கோம்னா இந்த ஹோட்டல் வந்து ஆல்கஹால் ஃபேமஸ் இல்லையா, அந்த மாதிரி தேவையான பொருட்கள் வச்சுருக்காங்க. பேபிள் இதுலேருந்து எடுத்து எதாவது யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து காஸ்ட்டு நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா டோர்லேயே ஸ்டிக்கர் இருக்குது, இங்கே வந்து ஸ்மோக்கிங் வந்து ரொம்ப இல்லை, அலோவ் பண்ணல. அடுத்து இதுக்கான டேபிள் உள்ள கார்டு பார்க்குறோம், ஹோட்டல்லா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட விசிட்டிங் கார்டு, ரூமில் டிவி டெலிவிஷன்ஸ். அப்புறம் இங்கே வந்து இவங்களோட பெயிண்டிங் ரொம்ப ஃபேமஸ்ஸு, அந்த ரூமில் வந்து அங்கங்கே வச்சுருக்காங்க. ப்ளஸ் லைட்டிங்கும் இருக்குது. அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூமு, இதை வந்து யூரோப்பியன் ஸ்டைலில் நம்ம இந்தியன் இதில் வந்து ஹெல்த் பாசிட்லாம் வச்சுருப்போம், இங்கே ஹெல்த் பாசிட்லாம் கிடையாது. டிஷ்யூ மட்டும்தான் இங்கே யூஸ் பண்ணணும். டாய்லெட் போயிட்டு நம்ம அங்கே ஷவரில் வாட்டர் இருக்கிறதுனால நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே யூரோப்பியன் ஸ்டைலில் எல்லாமே இவங்களுக்குள்ள மாடலில் இவங்க அதை ரெடி பண்ணியிருக்காங்க. இது வந்து பாத் அந்த குளிக்கிற இடம். இங்கே போனோம் அப்படின்னா எல்லாமே ஷவர் டைப் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி, அதாவது டேப்போ மற்றபடி எந்த ஒரு ஃபெசிலிட்டியுமே இங்கே எதிர்பார்க்க முடியாது. எல்லாமே வந்து இங்கே ஷவர் டைப்பாக அப்படிதான் இங்கே கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. இந்த ரூம் மட்டும் இல்லாமல் எல்லாமே இங்கே உள்ள அனைத்து ரூமுமே வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நம்ம போனோம் அப்படின்னா இது தான் வந்து நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் இடம், கேன்டீன். இதில் நமக்கு கிடைக்கக்கூடியது பார்த்தோம் அப்படின்னா வாட்டர், அப்புறம் வந்து டீக்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம், கேப்பச்சுனோ சாக்லேட்டு, அப்புறம் பிளாக் டீ, அந்த மாதிரி நம்ம ஹாட் வாட்டர் இந்த மாதிரி எதாக இருந்தாலும் இதிலேருந்து எடுத்துக்கலாம். அப்புறம் ஃப்ரூட்ஸு, கார்ன்ஃப்ளெக்ஸ், அப்புறம் மில்கோடு சேர்த்து, அப்புறம் பாயில்டு எக்கு, அதுக்கப்புறம் சாண்ட்விஜ் செய்யக்கூடியது ஹனி, இது வந்து சாண்ட்விஜில் யூஸ் பண்ணக்கூடிய இது சீஸஸ்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தப்போனா இங்கே உள்ள ஐட்டம்ஸ், எக்கை வந்து அந்த ஃபுல் பாயில்டு மாதிரி இது, இது எக்கை இது பண்ணி ஃப்ரை பண்ணியிருக்காங்க. இது டோட்டலாகவே இங்கே ஃப்ரூட் சாலடு, கேக்ஸு, அப்புறம் மோர், ஸ்வீட் ஐட்டம், இதெல்லாம் நம்ம ப்ரெட்டு இந்த மாதிரி ஐட்டம் தான் டெய்லியும் மதிய மதியம் நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாக கிடைக்கிது. இது தான் இங்கே நடைமுறையாகவும் இருக்குது. எங்கே போனாலும் இந்த மாதிரி ஒரு ஃபுட் ஐட்டம் தான் இங்கே ஃபாலோவும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஃபுட்டு தான் நமக்கு வந்து இங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக கிடச்சிட்ருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்து நைட்டு ஃபுட் டின்னர் நமக்கு இது தான், சரிங்களா? இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் இங்கே கிடைக்கிறது. ஸோ பர்கர், சாண்ட்விச் இதுதான் இங்கே கிடைக்கும். நம்ம ஐட்டம், நம்ம ரைஸு இதெல்லாம் இங்கே கிடைக்கிறது இல்லை, ரொம்ப ரேராக இருக்குது, ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் இது வந்து பர்கர்ன்றது வந்து ஒரு காமனாக, இதுக்குள்ளே வந்து மீட் என்ன வேணுமோ நமக்கு வேண்டியதை வாங்கிக்கலாம், சிக்கனா, பீஃபோ இல்லை போர்க்கோ. ஸோ இங்கே வந்து என்ன கிடைக்குமோ அது நம்ம இஷ்டப்பட்ட மாதிரி வாங்கிக்கலாம். ஸோ இதெல்லாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து வெஜிடபிள்ஸ் மிக்சடு, ஆப்பிளு, ஸோ வாழைப்பழம், இதெல்லாம் கேரட்டு, இதெல்லாம் கொஞ்சம் ஹெல்த்தியானதாக வந்துட்டு எடுத்துக்க வேண்டியதுதான். அதோட கொஞ்சம் ஜூஸஸ், மோர், வெள்ளரிக்காய், இந்த மாதிரியான ஒரு இதை வந்து சாப்பிடணும். இதான் வந்து எங்களுக்கு கிடைச்ச இன்றைக்கி நைட்டு டின்னர். ஃபைனலி வி கெட் செர்பியாவில் இந்தியன் பிரியாணி. இங்கே ஏன்னா பயங்கர காஸ்ட்லி, பட் வேறு ஆப்ஷன் இல்லை, ரைஸ் ஐட்டமாக இது மட்டும் தான் கிடச்சிது, சாப்பிட்டோம். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா செர்பியா தினார்ஸ். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து நம்ம யூரோவாக கொண்டு வந்துட்டு இங்கே கன்வெர்ட் பண்ணி இங்கே உள்ள நம்ம செலவுகளுக்கு தினாராகவும் இல்லை யூரோவாகவும் யூஸ் பண்ணுறோம். யூரோவாக யூஸ் பண்ணுறப்ப ரொம்ப காஸ்ட்லியாக தெரியும், அதனால் தினாராக கன்வெர்ட் பண்ணி நம்ம அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதுதான் இங்கே உள்ள இப்போ வந்து அக்கமடேஷன், ரூம் லைஃப் அண்டு ஃபுட்டு மோஸ்ட்லி இப்படி தான் இங்கே கிடச்சிக்கிட்டு இருக்குது. அதனால் டூரிஸ்ட் வர்றவங்களுக்கு ஃபுட்டு மட்டும் ஒரு சவாலாக இருக்கும், மற்றபடி இதுதான் இங்கே உள்ள லைஃப். அதாவது லைஃப் அப்படின்னா டூரிஸ்ட்டாக வரக்கூடியவங்களுக்கு இப்படி ஒரு லைஃப் நமக்கு இருக்குது, ஒரு என்ஜாய்மெண்ட்டான ஊர் தான், பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.